ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு தெரியும் சூழ்நிலைகள் என்பது என்னென்னா சூழ்நிலைகள் என்பது மகிழ்ச்சியான சூழ்நிலைன்னு சொல்லலாம் துன்பமான சூழ்நிலை விரக்தியான சூழ்நிலை வெறுப்பான நிலைகள் இந்த மாதிரி வாழ்க்கைனா ஒரே மாதிரியே இருக்காது நான் சந்தோஷமாகவே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரி சொல்லவே முடியாது சந்தோஷமாகவே இருப்பேன்னு தான் நம்ம இருக்கணும் நினைக்கணும் நான் எப்பவுமே சந்தோஷமாக தான் பார்ப்பேன் அது உண்மைதான் ஆனால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நம்ம ஈடுபடுகின்ற செயல்பாடுகளின் அடிப்படையிலே இப்போ வேலைக்கு போகிறோம் அங்கே ஏதாவதுன்னா கொஞ்சம் வேலை எடுத்துட்டு போச்சுன்னா அது கொஞ்சம் மனசை பாதிக்கத்தானே செய்யும் அதே மாதிரி ஒரு வீட்டு குடும்பத்தில் யாருக்கும் உடம்பு அது கொஞ்சம் பாதிக்கப்படும் அதில் உட்டா உறவினால் ஏதாவது அது கொஞ்சம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை நார்மலான விஷயந்தான் அதை மட்டும் நீங்கள் மனசில் கொண்டா போதும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சங்கடப்படுறதுக்கோ ரொம்ப மனம்ன்ற சொன்னால் கண்டிப்பாக வேதனைப்படத்தான் செய்யும் கொஞ்சம் நேரத்துக்காவது மனசு கவலைப்படும் இல்லைனா மனிதனே இல்லை உணர்வு அற்றவன் வந்தால் எப்படி மனிதனை சொல்லணும் மரக்கட்டன் தான் சொல்லணும் அல்லவா உணர்வின் அடிப்படையில் தான் மனிதனே வாழ்ந்து கொண்டிருக்கான் எல்லாமே உணர்வின் அடிப்படையில் இதில் ரெண்டே ரெண்டு உணர்வு தான் பிறக்கும் போதே வரக்கூடியது மனிதனுக்கு கடவுளால் வரும்பொழுதே கொடுக்கக்கூடிய உணர்வு ரெண்டு இருக்குது ஒன்று அழுவது ரெண்டு சிரிப்பது குழந்தை பிறந்த உடனே நினைங்கன்னா அது பாட்டி சிரிக்கும் காமெடியாக பண்ணுங்க நீங்கள் சிரிக்கிறதுக்கு பெரியாள் ஆனவொன்னு நீங்கள் காமெடி பண்ணுறீங்க சிரிக்குது குழந்தை சிரிக்கும் அது பாட்டு சிரிக்கும் அதனால் அது கூடவே வரக்கூடிய உணர்வுகள் அதுக்கு தான் அதனால தான் அது அழுகைக்கும் சிரிப்புக்கும் வந்து வலிமை அதிகம் ஆற்றல் அதிகம் ஒரு மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே இருந்தான்னு சொன்னால் வயது கூட ஆனாலும் வயது ஏறி கொண்டு போகும் ஆனால் வயதானவர்கள் வயதுகராக இருக்க மாட்டாங்க சுறுசுறுப்புடையவர்களாக இருப்பாங்க மனதுக்கு அந்த சிரிப்பாகப்பட்டது அந்த அளவிற்கு மனது அதர் உடலுக்கு மனதிற்கு மட்டும் இல்லை மனதிற்கும் உடலிற்கும் அந்த அளவிற்கு வந்து ஆக்டிவ் கொடுக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது அதே போல் அழுகை சொன்னால் அழுகை மிக வலிமையானது தான் ஒரு மனிதன் ஏதோ கஷ்டம்னா அழுது தீர்த்துட்டானா முடிஞ்சிடும் அப்போ தான் இறங்கும் சுமையை சில நேரத்தில் அதுபோல் உணர்வுகள் என்ற அடிப்படையில் அதுதான் மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லாமே உணர்வு தான் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்